வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டாப்லோடு வாஷிங் மிஷின் என்ன மாதிரிப்பட்ட ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாம் எந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு தான் இந்த வீடியோப்பில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லோடு வாஷிங் மிஷினில் பொதுவாக ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சில பேர் பாத்ரூம் அந்த பக்கம் வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது வெளியே வச்சுருப்பாங்க டைல்ஸ் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஓடும்போது வாஷிங் மிஷின் ஷேக் ஆகும் அப்போ கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கிரிப்பான ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படியே யூஸ் பண்ணி இருந்திங்கன்னா வாஷிங் மிஷின் உள்ளே இருக்க ட்ரம் வந்து ஒன் சைடாக வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா தெரியும் ஒன் சைடாக இருக்குது பாருங்க இது மாதிரி ஒன் சைடாக இருக்கக்கூடாது வாஷிங் மிஷின் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கணும் ட்ரம்மு ஃபுல்லாக ஈ ஈ உள்ளே ஃபுல்லாக ஈவனாக இருந்தால் மட்டும்தான் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸோடு அந்த வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகும் இல்லைன்னா அடிக்கடி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பாருங்கள் இது வந்து ஹெவி ஸ்டாண்டு எலி எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நெட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரு இதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது புஸ்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைல்ஸில் ஸ்லிப் ஆகாமல் இருக்க புஸ்ஸு கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வீல் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனும் இருக்குது வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் கிடைக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த மாதிரி ஸ்டாண்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம்